ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜென்சிஸ் குளோபல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்லோனிமாஸ் நம்ம ப்ரொபகேட் பண்ண போகிறோம். நிறைய ஆக்லோனிமாஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேபிஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை சில ஆக்லோனிமாஸ் பாருங்கள், நமக்கு இதில் வந்து நிறைய பேபி இப்படி இருக்குது பார்த்திங்களா. இதில் எவ்வளோ பேபிஸ் வந்துருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நிறைய வெரைட்டியில் வந்து நிறைய பேபிஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை அப்படியே பாட்டிலே விட்டுருந்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகு பிளான்ட் டல் ஆயிரும். நம்ம அதனால் எடுத்து அந்த பிளான்ட்டை ஃப்ரீ ஆக்கணும். அப்போ இன்னும் நமக்கு நிறைய பேபிஸ் கிடைக்கும். நம்ம அதனால தான் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீடியோவில் நம்ம எப்படி அதை பிரித்து வைக்க போகிறோம், எந்த மெத்தடில் நம்ம வைக்க போகிறோம், நம்ம அதான் பார்க்க போகிறோம். பிளான்ட் நம்ம சில பிளான்ட்ஸ் எல்லாமே பார்க்க நேரம் தெரியும். இதில் வந்து நமக்கு சிங்கிள் பிளான்ட்டாக இருக்கும். சிங்கிள் பிளான்ட்டாக இருந்து அப்படின்னா நமக்கு வந்து பேபி பிளான்ட் கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட பேபிஸ் ரொம்ப வராத பிளான்ட் நம்ம கட் பண்ணி ப்ராப்பகேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இப்போ சிங்கிள் பிளான்ட்டாக இருக்கா, இல்லை மெச்சோர்ட் ஆகிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். மற்ற மாதிரிப்பட்ட பிளான்ட்டை வந்து நிறைய பேபிஸ் வந்து நம்ம எடுத்து செப்பரேட் பண்ணலாம். ரூட்டட் பிளான்ட்டாக தான் இருக்கும், நம்ம எடுத்து செப்பரேட் பண்ணலாம். சில வேளைகளில் நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடிய பிளான்ட்டாக இருந்ததுன்னா நம்ம தனியாக வைக்கிற நேரம் சீக்கிரமாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆயிரும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக சாஃப் ரூட்டிங் ஹார்மோன் நம்ம இவ்வளோத்தையும் நம்ம ஆட் பண்ணி தான் நம்ம இது பண்ணி எடுக்க போகிறோம். எப்போவுமே நம்ம செடி நடுறதுக்கு முன்னாடி பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிடணும். பாட்டிங் மிக்ஸ் ரெடியாக இருந்து அப்படின்னா நமக்கு பிளான்ட் நம்ம எடுத்த உடனே நம்ம நட்டுறலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம பாட்டிங் மிக்ஸ் ஆக்லோனிமாக்கு என்ன எடுத்திருக்கோம்னா, பெர்லைட், கொக்கோபிட், கவுடன், அதுக்கு கூடிய கொஞ்சமாக மண் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம கார்டன் சாயில் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளோட பாட்டிங் மிக்ஸ் பார்த்திங்கன்னா, நல்லா லூஸாக இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட பாட்டிங் மிக்ஸ் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நம்ம எடுக்கக்கூடிய பாட்டு வந்து நல்லா வெல் ட்ரைனேஜ் உள்ள பாட்டாக இருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ஹோல் போடுறதுக்காக கொஞ்சம் பாட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பாட்டில் பொதுவாக நம்ம வாங்குகிற நேரம் பார்த்தீங்கன்னா பெரிய பாட்டாக இருந்தாலும் சின்ன பாட்டாக இருந்தாலும் அடியில் தான் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரிப்பட்ட ஹோல்ஸ், சைடில் இருக்காது. நம்ம வந்து இந்த மாதிரி பார்த்தோன்னே நினைப்போம், ஓகே எல்லாமே நல்லா இருக்குது, அதனால் தண்ணி வந்து கெட்டுப்படாது அப்படின்னு நினைப்போம். பட் என்னென்னா, நம்ம தரையில் வைப்போம் தெரியுமா, இப்படி வைக்கிற நேரம் தரையில் பாருங்கள் இது வந்து மண்ணோடு சேர்ந்துருக்கு. ஸோ நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னாலும் ஈஸியாக அடியில் போக முடியாமல் தண்ணி கெட்டுப்பட்டு பிளான்ட் டேமேஜ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பாட்டு வாங்கின உடனேயே கம்பிகள் இருக்கும் தெரியுமா, அந்த கம்பிகளை நம்ம தீயை காட்டி இந்த மாதிரி சூடு பண்ணி அதுக்கு பிறகு இந்த மாதிரி பாட்டில் ஹோல் போட்டு வச்சிடணும். சைடில் ஹோல் போடணும், அடியில் இல்லை சைடில் இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வர தண்ணி வந்து இது வழியாக வெளியில் வந்துடும், அடியில் தண்ணி வந்து கெட்டுப்படாது. ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, பாட்டு நம்ம இந்த மாதிரி எடுக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரூட்டிங் ஹார்மோன் சாஃப் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த சின்ன ஒரு கண்டெய்னரில் எடுத்துருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம பிளான்ட்டை கட் பண்ணி வைக்கிற நேரம் கீழ்ப்பக்கம், இந்த கீழ்ப்பக்கம் இருக்க தெரியுமா, நம்ம கட் பண்ணி எடுக்கிற இடத்துல சீக்கிரமாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கட் பண்ணின இடத்த வந்து நம்ம இந்த மிக்சிங்கில் வந்து அப்ளை பண்ணி நம்ம அப்படியே நட்டு விட்டுறணும். சாஃப் எதுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சாஃப் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துடும். மற்ற மாதிரி ரூட்டிங் ஹார்மோன் நம்ம வைக்கிற பிளான் வந்து சீக்கிரமாக ரூட்டு போடுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இனி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளான்ட்டை பிரிச்சிடலாம். நம்ம எல்லா ஆங்கிளோஸையும் பிரிக்கிறத அப்படியே வீடியோ எடுத்தோம் அப்படின்னா டைம் ஆயிரும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஆங்கிளோ மட்டும் நம்ம பிரிக்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா நான் எல்லாமே பிரித்து வச்சதுக்கப்புறமா நம்ம மொத்தமாக நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இப்போது நம்ம ஒரு பாட்டு எடுக்கலாம். இந்த பாட்டு எடுக்குமா, இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம எடுப்போம். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. எதனால அப்படி இருக்குது அப்படின்னா, இது நம்மளோட ஒரு சூப்பரான ஒரு பாட்டிங் மிக்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் எவ்வளோ பேபிஸ் இருக்குன்னு பாருங்கள். நான் இந்த கொக்கோபீட் மேலே தான் வைக்கிறேன். கொக்கோபீட் மேலே வச்சுருவோமா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது வந்து நம்ம ஒரே ஒரு பிளான்ட் வச்சது தான். இது இதோட ரீசன் என்னென்னா, இதில் நம்ம வச்ச பாட்டிங் மிக்ஸ் தான். நிறைய இலைகள் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு பாட்டிங் மிக்ஸ் வச்சோம் பாருங்கள். இப்போ எவ்வளோ புஷ்ஷியாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நம்ம இனி இதை ரீபோர்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம இதை ப்ராப்பகேட் பண்ணணும். இதை அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு இனி யூஸ் இல்லை. பார்க்க அழகாக இருக்கும் பட் ரொம்ப யூஸ் இல்லை.
என்ன பண்ணலாம்னா நம்ம இதை பிரிச்சிடலாம். இங்கே பாருங்க உள்ளு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. மெச்சோர்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துலாம். அப்படியா? ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா மெச்சோர்ட் பிளான்ஸ் அதெல்லாம் மெச்சோர்ட் பிளான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் இருக்கு, இதை கட் பண்ணிட்டோன்னா இதுல இருந்தே நமக்கு இன்னும் நிறைய பேபிஸ் வந்து கிடைக்கும். நிறைய ஷூட்ஸ் வருது இல்லையா? மொத்தமாக எடுத்து ரிப்போர்ட் பண்ண வேண்டாமா? மெச்சோர்ட் மட்டும் கட் பண்ணுவோம். ஓகே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மெச்சோர்ட் பிளான் மட்டும் கட் பண்ணி வைப்போம் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை கட் பண்ணிடலாம். நல்ல மெச்சோர்ட் பிளான்ட் பார்த்து கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதெல்லாமே நல்லா மெச்சோர்டானது. நம்ம இதை கட் பண்ணதுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம வெட்டிட்டோம். வெட்டிட்டு இதெல்லாமே கொஞ்சம் யங் பிளான்ட் தான். உள்ளடியிருந்து இன்னும் நிறைய ஷூட்ஸ் வந்துட்டுருக்கு. இங்கே பார்க்க தெரியுதா நிறைய ஷூட்ஸ் வந்துருக்கு. இப்போ நம்ம எத்தனை பிளான் கட் பண்ணியிருக்கோம்? அந்த ஒரு பிளான்ல 8 அதுலேயே அதுலேயே வைங்க, கொக்கை பீட்டில் வைங்க பார்ப்போம், நம்மளுக்கு தெரியும். அந்த ஒரு பிளான்ல மட்டும் நம்ம 8 பிளான்ஸ் கட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா 8 நமக்கு இன்னும் அங்கே இருக்குது. இதே வெரைட்டி நம்மளுக்கு இன்னும் 2-3 இருக்கும். நம்ம அதில் எல்லாம் எடுத்துகிட்டு மற்ற மாதிரி இன்னும் நிறைய ஆங்கிளோஸ் இருக்குது. ஸோ இந்த சிங்கிள் பிளான்லேயே நமக்கு வந்து இப்போ 8 பிளான் கிடச்சிருக்கு. இதை தவிர இந்த பார்ட்டில் கொஞ்சம் யங் பிளான்ஸ் நிற்கிது, ஷூட்ஸும் நிறைய வந்துட்டுருக்கு. என்ன பண்ணலான்னா நம்ம இதை கட் பண்ணியிருக்கோம்ல, இந்த கட் பண்ண இடத்துல எல்லாமே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா சாஃப் அப்ளை பண்ணி விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் சாஃப் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இனி இதை அங்கே கொண்டு வச்சுட்டு நம்ம அடுத்த பிளான் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளோட அந்த பாட்டிங் மிக்ஸ் இருக்குது தெரியுமா, அதை கொஞ்சமாக அப்படி போட்டு விட்ருக்கோம். ஸோ நம்ம இனி போய் அடுத்த பிளான்ட்டை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு ஒரு பிளான்ட்டில் கிடச்சது தான் இவ்வளவும். என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு எந்தெந்த பிளான்ஸ் வேணுமோ நம்ம எல்லாமே கட் பண்ணலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரீபார்ட் பண்ண வேண்டாம், மெச்சோர்ட் பிளான்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம், அப்போ கீழேருந்து இன்னும் நிறைய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம எடுத்தோம் தெரியுமா, அதே மெத்தடில் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். எவ்வளோ வேணுமோ எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு கடைசியாக நம்ம நடலாம். நம்ம மொத்தமாக வெட்டிடுவோம். சரியா, வெட்டிட்டு நடலாம். பாருங்கள், நம்ம இவ்வளோ தான் கட் பண்ணியிருக்கோம், இன்னும் கட் பண்ண வேண்டியது இருக்குது. முதல் நம்ம கட் பண்ண இவ்வளோ வெறும் நட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த செட் கட் பண்ணலாம். இதிலே இப்போ நிறைய பிளான்ஸ் இருக்குது, ஒரு 50 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ பிளான்ஸ் நம்ம நட்டுருவோம். நட்டதுக்கப்புறமா நம்ம அடுத்த செட் எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ண பிளான் எல்லாமே பாட்டில் வச்சுட்டோம். இன்னும் நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம இப்போ இன்றைக்கி இவ்வளோ தான் கட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 2 weeks நல்லா ரூட் போட்டு நல்லா செட் ஆகி பிளானில் ஃப்ரெஷ்ஷாக லீவ்ஸ் வர தொடங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிப்பட்ட ஆங்கிலோனிமஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் போடுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.